இன்னைக்கு வீடியோ ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங்க்கு நான் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்குது. அண்ட் அதுவுமே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நம்ம இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல்னு கிடையாது, வீட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட இந்த பாக்ஸை நம்ம அமேசானாக இருக்கணும் ஃப்ளிப்கார்ட் வாங்குறத அப்படியே தூக்கி போட்டுருவோம். என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, லைக் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, இதை வந்து பீல் பண்ணிடணும். இதை வந்து பீல் பண்ணி கசக்கி போட்டிங்கனாலும் அது எப்படி சொல்கிறது, கேஸ் அதை பிரித்து பார்த்தாங்கனாலும் தெரிஞ்சிடும். இல்லை ஸ்ட்ரெட்டர் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா சேஃப். பட் அதுக்கு வந்து ஒரு நவீனமான மிஷின் ஒன்று வாங்கியிருக்கேன். காலங்காலமாக உங்களை கடித்து குதறி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற கூட்டப்பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். பிரைவசியை வந்து பாதுகாக்கிற மாதிரியான விஷயங்கள். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அமேசான் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள். அல்ட்ரா வாட்ச் இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும், கூடிய சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சிட்டிசன் வாட்ச்சு அண்ட் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அமேசான் பாக்ஸஸ் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் இந்த பாக்ஸ்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது நம்ம டேட்டா வந்து தெரியாமல் இருக்கணும், ப்ரைவசியாக இருக்கணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாது, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓபன் பண்ணிடலாம். கார்டியன் ஆஃப் கேஜெட்ஸ் மினி அக்சசரிஸ் ஃபிட்னஸ் என்னன்னா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்டை பற்றி பேர் தவிர இது எல்லாமே இருக்குல்ல. இந்த இருக்கு செக்யூரிட்டி ஸ்டாம்ப். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஓப்பன் பண்ணிடலாமா? சரி, உனக்கு என்ன ப்ராடக்ட்னு தெரியாதுல்ல, பாரு வினோதமாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். மேங்கோ மாதிரி இருக்குல்ல, பிளாக் மேங்கோ. இதில் நீங்கள் வந்து இன்கேஸ் எதாவது கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு கட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் மேலே இருக்க இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்பில் இருக்க ரோலர் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்ஸாக இருக்கட்டும், லெட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா தலைகில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு இப்போ இந்த டேட்டா எதாவது எரேஸ் பண்ணணும், இந்த டேட்டா இப்போ இங்கே டைட்டில் நீங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இது எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வருங்க. பார்த்திங்களா, இப்போ அது என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது அங்கே உள்ள என்ன இருக்குன்றது. ஏன்னா அதே பிளாக் கலரில் நம்மளுக்கு ஃபில் ஆகிட போகுது. இப்போ இன்னுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நேற்றுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஐஃபோனுக்கு தேவையான ஒரு வ்ளாகிங் மிரர் மாதிரி ஒன்று நான் ரெடி பண்ணியிருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து என் அட்ரஸ் இருக்குது. சரி, ஒரே ஒரு ரோல் இங்கே வரேங்க. இப்போ உங்களுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இதில் தான் நம்மளோட யூஸ்வலாக நம்ம அட்ரஸ் வரும்ல. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுத்தமாக தெரியாது. மேபி நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் எப்படி வருதுன்றது. நீங்கள் பாருங்களேன், அப்படியே வச்சு ஒரு ரோல். இதில் இன்னும் கிளியராக தெரியும். இதில் வந்து என்னோடய அட்ரஸ். ஃபஸ்ட் நம்மளோட அட்ரஸ் அழிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறமா உள்ள என்ன வருதுப்பா? அடே 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 அடே. இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட இதை போட்டிங்க அப்படின்னா உங்களோட டேட்டா நல்ல சேஃபாக இருக்கும், நல்ல ஒரு ப்ரைவசின்னு சொல்லலாம். ஸோ இந்த நவீனமான மிஷின் உங்களுக்கு எவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படணும் நாலு நாளாக கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. சரி, அதான் இதை நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் சொல்லலாம், நீங்களும் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். பெண்ணை எடுத்து பெண்ணை இங்கே ஊற்றி நானே அது இருக்கலாம் என்ன பாஸ். சரி, பெண்ணு கிடைக்கல, ஐயோ அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டு கிடைக்கலன்னா அதிக கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் என்னன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கேஜெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அமேசானில் இருக்குது. இதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பெஷலாக அந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்களா, உங்களுக்கு தேவைப்படுமா, யாருக்கு இது தேவைப்படும் அப்படின்றது தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனால் இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம, நம்மளோட அட்ரஸாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய நம்பர்ஸ் வரும். நம்ம ஜிஎஸ்டிலாம் போட்டிருக்கோம் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு தெரியும். ஸோ அவங்க ஜிஎஸ்டி நம்பர்லாம் போட்டிருக்கோமோ அந்த நம்பர்ஸ்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதெல்லாம் வெளியே போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் கையிலேயே வச்சுருந்தீங்கன்னா சேஃப். யூஸ்வலாக ஐடி கம்பெனியில் ஸ்ட்ரெட்ருன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், இல்லைனா ஸ்ட்ரெட்ரு மிஷின் வச்சுருப்பாங்க. நம்மளோட டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டேட்டா எல்லாத்தையுமே ஸ்ட்ரெட் பண்ணி அப்படியே துண்டு துண்டாக்கி தான் டஸ்ட்பினில் போடுவாங்க. எந்த ஒரு டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராவாக வந்து டஸ்ட்பினுக்கு போகாது. பட் சின்ன டேட்டாஸ் ஏதாவது ப்ரைவசியாக வச்சுக்கணும் அதுக்கு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெட்ரெலாம் வாங்க முடியும். ஸ்ட்ரெட்ரெலாம் பெரிய மிஷின், அது பேப்பரை துண்டு துண்டாக கட் பண்ணலாம் அந்த மிஷின். அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். நவீன மிஷின் ப்ராடக்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாய் பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் அன்பாக்சிங்கில் மீட் பண்ணுறேன். அதான் ஷலி, பண்ணலாம், அதுவும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் அது. உங்க டேட்டா வெளியே போகணும்னு நினைச்சா அப்படி பண்ணுங்க. ஓகே, என்ன குறை சொல்றாங்கப்பா? ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க அமேசான்ல சேல் பண்ணிருக்காங்க, அவங்களே பண்றாங்க. ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணவன திட்டுறீங்க. போப்பா, நான் கோவமா போறேன். யாருமே என்னோட இதை வந்து பாராட்ட மாட்டீங்க. வேற என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம்னு பாக்கணும்ல. இது வந்து கார் சோலார்
ஆர் சோலார் இது கொஞ்சம் நல்லா வரும். அண்ட் ஐயோ இதில் எழுதவே இல்லையே டிஷ்யூ பேப்பரு. ஏன்னா அதெல்லாம் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கான் பற்றி அவன். இது வந்து கோப்ரோ கிட்டு, இது வந்து கார் ஒயர்லெஸ் சார்ஜரு. அது யூஸ்ஃபுல் ஆகும் நினைக்கிறேன். ஆமாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரோ கிட்டு. இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி கீழே போகும் அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் வருது. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்டோட இது தெளிவாக தெரியலையே ப்ரோ, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா மேடம் இங்கே வாங்க. கேமரா நான் எங்கே திரும்ப வச்சிருக்கேன் மக்களே, ஒரு பில்லரில் தொங்க விட்டுருக்கேன். அந்த ஷார்ட் உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன், நீங்க பாருங்க. சரிங்கம்மா ஒரே நிமிஷம், ஒன்னும் எதுவும் பண்ணல. ஒன்னு சி ஒன்ன போய் நல்லா பண்ணுவோம். வாங்க மேடம், மேடம் இங்கே நில்லுங்க மேடம், இங்கே வாருங்க இங்கே. இருக்கு இது வந்து என் கலருக்கு தெரியுமா? இங்கே இப்ப தேவையா அந்த பதிவு புரியும் சார். இன்னும் பண்ண வேண்டியது ஆக்சுவலி, இது வந்து ஸ்பெஷலாக நீங்கள் கேட்டதுனால மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஷர்லிக்கு வந்து பச்சை குத்திருக்கோம். இன்னுமே சொல்லி சி நாருக்கு இனிமே வந்து இப்போ ரக்கட் பாய்ஸ்லாம் ஒரு ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணுறேன் ஆக்சுவலி. ஃபோட்டோலாம் எடுக்கலாம் நினச்சேன். இது வந்து பர்மனண்ட் மார்க்கரு. ஓ இரு, அந்த டவுட்டாக கேட்டிருந்தவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ அழகாக ஷர்லிக்கு வந்து பச்சை குத்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்டிங்ஸ் அண்ட் லைவ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏ ஏ ஏ ஏ அது போகாது, பெர்மனன்ட் மார்க்கர் சொல்கிறேன்ல. ஓகே ஏ சொல்லி 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 நான் பிள்ளை குட்டி காரணடி. மக்களே அப்படி வீடியோ கட் பண்ணிடலாம். ஸோ அவங்க எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் டெஸ்டிங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு சக்தியான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய். அண்ட் ஸ்பெஷலாக நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். அண்ட் அப்படியே டேர்ன் பண்ண கேமரா வந்து ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் வியூலே பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும், செமையாக இருக்கும். இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பபாய். அவனுக்கு கரெக்டாக இருக்கு. ஏன்டா டாடி தள்ளிவிட்டேன். ஷெர்வா ஸ்டெல்லா ஒரு ரிசார்ட் தான் வந்திருக்கோம் நம்ம. பிரைவேட்டான ஒரு ஸ்விம்மிங் பூல், இங்கே தான் உனக்கு சர்ப்ரைஸே வெயிட்டிங். இதுக்குள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். தண்ணி ரொம்ப சில்லுன் இருக்கு. என்ன எப்படி இருக்காங்க? நீ மேஜிக் ட்ரை பண்ற? ஓகே ட்ரை பண்றா, ட்ரை பண்றா. இதே சத்தம் உங்ககிட்ட இருந்து வரும். அது ஏன் மூஞ்சி மூஞ்சி ஏன் எப்படி இருக்கு? ஸ்மைல் பண்ணு பாரு. பாப்பாக்கு பண்ணலாமா? ஐசக்கு அதே மாதிரி பண்ண போறோம் நாங்க.